சில பேர் சொல்றாங்க எங்க ஊர்ல சரியான மழைங்க, கொடை இல்லாம வெளியிலே போக முடியல, சரியான மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல மழையே இல்லைங்க, இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டை நோக்கி ஒரு புயலோ இல்ல வந்து டீப் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியோ வரலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், முன்னாடியே கணிச்சு சொல்லியாச்சு. அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா போய் பாருங்க. அதனால இப்ப மழையானது எப்படி பெஞ்சிட்டு இருக்கு, வரக்கூடிய இந்த நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் எப்படி மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்கள்ல லீவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போறேன். இல்லை, எங்கெங்கெல்லாம் மழை அதிகமா இருக்கும் தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா நமக்கு வந்து அக்டோபர் 1ஆம் தேதி இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்கினது. நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அதுல இருந்து இப்ப நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நமக்கு 26 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. ஆனா நமக்கு பெய்ய வேண்டியது 31 சென்டிமீட்டர். இதனால 15% தமிழ்நாட்டில் மழை குறைவா இருக்கு. அது பல மாவட்டங்கள்ல மழையே பெய்யல அப்படின்னு தான் சொல்லலாம். அது மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட மழை இன்ன வரைக்கும் நமக்கு ஒட்டு மொத்த லெவல்ல மழையே பெய்யல. இது எதுக்கு இப்படி பெய்யாம போனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்ல வந்து ஒரு புயலோ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்தாதான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ல நல்ல மழை பெய்யும். இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு, புயல் உருவானாதான் மழை, புயல் உருவாகணும்னா மழை கிடையாது. ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல ஏதாவது ஒரு சுழற்சி உருவாகணும், அப்பதான் மழை பெய்யும். இப்ப இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல தற்போது உள்ள இந்த வானிலையை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்று சுழற்சி வந்து நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு, லேசான சுழற்சி நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து நீடிச்சுட்டு வர்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 இந்த தேதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில மழை இருக்கும், லேசான மழை இருக்கும், விட்டு விட்டு மழை இருக்கும். எங்க இருக்குன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள், குறிப்பா நம்மளுடைய டெல்டால இருந்து இங்கிட்டு சென்னை வரைக்கும், இங்க நாகப்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் காலையில மழை தொடங்கும். அப்படியே காலையில தொடங்கி உள்ள போகும். மேற்கு மாவட்டங்கள்ல எல்லாம் நல்ல மழை பெய்யுது, கோயம்புத்தூர் அப்புறம் தென்காசி குற்றாலம் இப்படி இந்த ஒட்டுமொத்த நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் அங்கெல்லாம் நல்ல மழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற நேரத்துல வரக்கூடிய டிசம்பர் 1, 2, 3 தேதியில ஒரு சைக்ளோனா கூட ஃபார்ம் ஆகி வரலாம், புயலா கூட வரலாம், இல்ல அது டீப் டிப்ரெஷனா கூட வரலாம், இல்ல டிப்ரெஷனா கூட வரலாம், ஒன்னும் புயலா வரலாம், இல்லாட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வரலாம், இல்லாட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வரலாம், இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியா வரலாம், இல்ல காற்று சுழற்சியா கூட வரலாம். ஆனால் கண்டிப்பாக அது வந்து டிசம்பர் 1, 2, 3 தேதியில நம்மளுடைய இந்த பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடல் பகுதிக்கு வந்து அது அங்க இருக்கும். அது வந்து பங்களாதேசத்துக்கும் போகலாம், சென்னை நம்ம தமிழ்நாட்டோட வட தமிழகத்துல குறிப்பா ஆந்திராவுக்கு கூட வரலாம், கடலூருக்கு கூட வரலாம், நாகப்பட்டினத்துக்கு கூட வரலாம், எங்க வேணா வரலாம், ஆனா அது பங்களாதேசத்துக்கும் போகலாம் அப்படிங்கறதுதான் இப்போது இருக்கக்கூடிய வானிலையோட ரிப்போர்ட். அது மாறும், மாற்றத்துக்கும் உட்பட்டதுதான், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் வானிலை, ஒரே மாதிரி இருக்காது. பங்களாதேசத்துக்கும் போகலாம், தமிழ்நாட்டுக்கும் வரலாம். அதனால எல்லாமே சேஃபா இருங்க. டிசம்பர் 1, 2, 3 தேதிகள்ல நம்மளை நோக்கியும் வருது, அது நம்மளை நோக்கி வராமலும் போகலாம். ரெண்டு விதமா வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா 100% ஆன சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் அது வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மியான்மர், குறிப்பா வந்து நம்ம மியான்மர்னு சொல்றதை விட மலேசியா அது தாய்லாந்து பகுதியில தான் அந்த காற்று சுழற்சியானது உருவாயிருக்கு. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்தோட அந்த சூரத்துன்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தோமான் நிக்கோபாருக்கு வரும். அந்தோமான் நிக்கோபாருக்கு வந்துட்டு அப்புறம் வங்கக்கடலுக்கு வரும். அப்புறம் வங்கக்கடலுக்கு வந்துட்டு வங்கக்கடல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நேரா வருமா, இல்ல வங்கக்கடல்ல இருந்து நேரா யூட்டன் போட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேசத்துக்கு போகுமா அப்படிங்கறதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா இந்த நிகழ்வு இருக்குல்ல, இது நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் ஆரம்பமே அமர்க்கலம் தான், ஆரம்பத்திலேயே வந்து வெளுத்து வாங்க போகுதுன்னு. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நம்ம தமிழ்நாட்டு கிட்ட வந்தா நமக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா
நல்ல மழை கிடைக்கும், இயல்பை விட மழை கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரியா, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ். தொடர்ந்து வானிலை செய்திகள், வானிலை ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.